Hello friends, welcome to Madras Samayal. இப்ப நம்ம ஊர்ல அதிரடியான மாம்பழ சீசன் ஆரம்பிச்சாச்சு. இந்த மாம்பழ சீசனை நம்ம வருஷம் ஃபுல்லா உள்ள மாம்பழ சீசனை மாத்துறதுக்காக நம்ம இன்னைக்கு மாம்பழ ஜூஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை வந்து எங்க அத்தை ஒவ்வொரு மாம்பழ சீசன் அப்பவும் எங்களுக்கு அனுப்புவாங்க செஞ்சு. இந்த சுவையான மாம்பழ ஜூஸை எங்க அத்தை உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறாங்க. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வணக்கங்க, வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்னைக்கு நம்மளுடைய மெட்ராஸ் சமையல்ல நான் உங்களுக்கு மாம்பழ ஜூஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். இது என்ன மாம்பழத்துக்கு ஒரு ஜூஸா நீங்க நினைக்கலாம். ஆமா, காரணம் மாம்பழம் வந்து ஒரு சீசனல் ஃப்ரூட். அது சம்மர்ல மட்டும்தான் நமக்கு கிடைக்குது. ஆனா நம்மளுடைய தேவை வந்து வருஷம் ஃபுல்லா இருக்கு. எல்லா குழந்தைகளும் பெரியவங்களும் வயசானவங்களும் எல்லாரும் மாம்பழத்தை விரும்புறாங்க. அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய காலத்துல அதை சேகரித்து ஜூஸா பண்ணி பாட்டில் அடைச்சு வச்சுட்டோம்னா எப்ப வேணாலும் நம்ம வெளியில கடையில வாங்காம நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு நம்ம செய்யற ஜூஸை பெருமையா சொல்லி கொடுக்கலாம். அதுக்காக உங்களுக்கு நான் இப்போ ஜூஸ் செய்யறது அப்படின்னு காட்டி தர போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் மாம்பழம், அதோட அதை மாதிரி 1.5 மடங்கு சீனி, சீனிக்கு ஈக்குவலான அளவு தண்ணி, கொஞ்சம் கேஎஸ்எம் பவுடர், கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட். அவ்வளோ. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு காட்டி தர போறேன். நல்ல பழுத்த மாம்பழத்தை தோல் எல்லாம் எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த நான் இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இனி இந்த மாம்பழத்தை ஜூசர்ல போட்டு மாம்பழம் இப்போ நல்லா அடிச்சிருக்கோம். எப்படி அடிச்சிருக்கோம்னு பாருங்க. எந்த விதமான கட்டியும் இல்லாம நல்ல நல்ல இட்லி மாவு மாதிரி நல்ல அடிபட்டிருக்கு. நான் இப்போ இதை அதை வச்சு எப்படி ஜூஸ் பண்றேன்னு பாருங்க. இது மெஷர்மெண்ட்ல 1 லிட்டர். 1 லிட்டர் ஜூஸுக்கு 1.5 கிலோ சீனி, 1.5 லிட்டர் தண்ணி. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி 1.5 கிலோ சீனியும் 1.5 லிட்டர் தண்ணியும் கொதிக்க வச்சிருக்கேன். அதோட இது டீஸ்பூன், இந்த டீஸ்பூனுக்கு 4 டீஸ்பூன் மட்டை மட்டை போதும். 4 டீஸ்பூன் சிட்ரிக் ஆசிட். இது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம நினைக்கலாம் இது ஆசிட்னு சொல்லி, அந்த கடையில் வாங்குற ஜூஸஸில் சேர்த்துருக்கிறத விட இது ரொம்ப ரொம்ப குறையும். இதில் 4 டீஸ்பூன், 2, 3, உங்க ஜூஸ் எவ்வளவு நாள் இருந்தாலும் கெட்டு போகிற அது கொதிக்கட்டும். அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இந்த அடிச்சு வச்சிருக்கிற மாம்பழ ஜூஸ்ல 1/4 டீஸ்பூன் கேஎஸ்எம் பவுடர். கேஎஸ்எம் பவுடர் வந்து நீங்க எந்த கெமிக்கல் ஷாப்ல கேட்டாலும் கிடைக்கும். அந்த கேஎஸ்எம் பவுடர் வந்து போட்டா இந்த ஜூஸ் கெட்டே போகாது. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எப்போ எடுத்தாலும் ஃப்ரெஷ்ஷாக குடித்த மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அந்த கேஎஸ்எம் பவுடர் சேர்க்குறோம். இது 1/4 டீஸ்பூன், இது 1/4, இது 1/2. இதை இந்த மாம்பழ ஜூஸோட சேர்த்து வச்சுருக்கேன். அது பாயில் ஆன பிறகு இதை விட்டு நம்ம ஜூஸ் தயாரிக்கலாம். தண்ணி இப்போ நல்லா பாயில் ஆயிட்டு சீனியெல்லாம் கரைஞ்சிட்டு தீயை இப்போ சிம்மில் வைக்கிறோம். சிம்மில் வச்சுட்டு இந்த ஜூஸை அதில் போட்டுடலாம். பாயில்டு வாட்டரில் ஜூஸை ஊற்றுற உடனே நீங்கள் பார்த்துருப்பீங்க கட்டி கட்டியாக வந்துடும். உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம், கட்டியாக வந்திருக்குன்னு சொல்லி அது மொத்தத்தில் எல்லாம் கொதிச்சு வந்து வரும்போது தான் முடியும். ஒன்றும் இல்லாமல் லிக்விட் ஆயிரும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வேறு இது பதமோ கம்பி பதம் அப்படி எதுவுமே வேண்டாம். அந்த கட்டி கட்டியாக இருந்தது நல்லா கரைஞ்சி இந்த லிக்விட் ஆனோட நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை இங்கே ஆற வச்சு ஃபில்டர் பண்ணி பாட்டிலில் அடைச்சி வச்சுட்டா சரி ஆறிடுச்சு. அதனால் இதை நான் இப்போ ஃபில்டர் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்க எவ்வளோ ஜூஸ் இருக்கு பாருங்க. இப்போ ஜூஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி இதில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட கொஞ்சம் லேசர் சூடு இருக்கு. இன்னும் நல்லா ஆறின பிறகு ஏர்டைட் பாட்டிலை விட்டு
ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா எத்தனை மாதம் ஆனாலும் உங்களுக்கு கெட்டு போகாது, ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இதை நீங்கள் செய்து பாருங்கள், செய்து பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ நம்மளோட மாம்பழ ஜூஸ் நல்லா தயாராகிடுச்சு, ரொம்ப நல்லா கெட்டியாக ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. நீங்கள் வந்து இதை பரிமாறிக்கும் போது பாதிக்கு பாதி தண்ணி சேர்த்து பரிமாறிக்கோங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாமக்கு சுவையர் முகன் மலரட்டும்.